ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தேர்தல் ஆணையம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 15,000 ரூபா சம்பளத்தில் உங்களுக்கு வேலை அப்படிங்கிறது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, யார் இதை பற்றின டீடைல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த ரெக்ரூட்மெண்ட் எதுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தேர்தல் பணிச்சுமையை வந்து சமாளிக்கிறதுக்காக வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலேயே பார்த்தீங்கன்னா, ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர்களுக்கு உண்டான வேலையை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ட்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் வந்து சொல்லியிருந்தாங்க. சரியா, தேசிய கல்விக் கொள்கையில் சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா, இந்த வருவாய்த்துறையில் இருக்கிறவங்களை மட்டுமே வந்து இதுக்கு ஈடுபடுத்த போகிறதா வந்து முடிவு எடுத்து தான் இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா, இந்த வருவாய்த்துறையில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் அந்த ஒர்க் வந்து எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஆட்கள் வந்து அதிகமாக தேவைப்படுறாங்க. அதனால் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, தற்காலிகமாக வந்து இந்த பணியை நிரப்புறதுக்காக வந்து இந்த ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த நேரடி நியமனம் வந்து எப்படி நியமிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக வந்து மாவட்ட கலெக்டர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தலைமையில் தான் வந்து இது வந்து நியமிக்க போகிறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரம் கொடுத்துருச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நிதியம் வந்து தனியாக வந்து இதுக்கு ஒதுக்கிட்டாங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நியூஸில் வந்து வந்திருக்கு. இதை பற்றி டீட்டெயில் வந்து இன்னும் விளக்கமாக பார்ப்போம். வர April 6 பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்கும்போது அதுக்கு உண்டான டேட்டை வந்து 26 போன மாதமே அறிவிச்சிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா, எல்லா மாவட்டத்தில் வந்து தேர்தல் பணிகள் வந்து நடக்கிறதுக்கு வந்து எல்லாருமே வந்து மும்முரமாக இருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம். இதனால் பார்த்தீங்கன்னா, வருவாய்த்துறையில் இருக்கிற எல்லா ஆஃபீஸஸும் வந்து இதுக்கு உண்டான வேலையில் வந்து இப்போ ஈடுபட்டிருப்பாங்க. இன்னும் அதிகமான ஆட்கள் தேவைப்படுது, அதனால தான் இப்போ எடுக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது நிலவிச்சு அப்படின்னா வந்து இந்த தேர்தல் பணிகளில் வந்து தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவங்க யோசிச்சுதான் இந்த வேகன்சி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து தேர்தல் பணிச்சுமை அப்படிங்கிறது குறையும், சீக்கிரமாக வந்து ரிசல்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி எத்தனை வேகன்சி அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லலை, பட் ஒரு குறிப்பிட்ட அளவில் எத்தனை பேர் தேவைப்படுறாங்களோ அவங்கள வந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து தற்காலிகமாக வந்து எடுக்கப்படுறதா சொல்லியிருந்தாங்க. எந்தெந்த மாதிரியான வேகன்சி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளநிலை உதவியாளர், டைப்பிஸ்ட்டு, பதிவுரி எழுத்தாளர், அலுவலக உதவியாளர் போன்ற காலி பணியிடங்கள்லாம் இதில் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மாவட்ட கலெக்டர் தான் வந்து நியமிப்பாங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த மாதிரி வேகன்சி வரும், அந்தந்த மாவட்டங்களில் இருக்கிற கலெக்டர் வந்து அந்த வேகன்சியை வந்து ஃபில் பண்ணுவாங்க. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து அதிகாரம் கொடுத்துருச்சு. இந்த இப்படி வந்து நியமிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இளநிலை உதவியாளர், டைப்பிஸ்ட் இந்த மாதிரி இருக்கிற போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 14,640 ரூபா வந்து சேலரியாக கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. பதிவுரி எழுத்தாளர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 9,664 ரூபா வந்து சேலரியாக கொடுக்க போகிறாங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் அதன் மூலமாக வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம். யாராவது ஒருத்தவங்க ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்திலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியாரிட்டி அடிப்படையில் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு எல்லாமே கேட்டுருவாங்க, கண்டிப்பாக இன்டர்வியூ அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. அதிகமான அப்ளிகேஷன் வரும்பொழுது எக்ஸாம் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப பக்கத்தில் வர்றதுனால வந்து டைரெக்டாக இன்டர்வியூ வச்சுட்டு டைரெக்டாக உங்களுக்கு வந்து ரிக்ரூட் பண்ணிடுவாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, ரெண்டு முன்னணி நாளிதழ்களில் வந்து விளம்பரம் அப்படிங்கிறது பண்ணுவாங்க, அதிலையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து தற்காலிகமாக வந்து பணி நியமனம் பண்ணுறாங்க. இதற்கான ஊதியம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நிதித்துறை அனுமதி பெற்று தான் இவங்க வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைமை தேர்தல் அலுவலர் சத்யபிரதா சாகு அவங்க வந்து இது சொல்லியிருக்காங்க. மேலே வந்து இதை பற்றின டீட்டெயில் வந்து உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறாங்க, ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ எல்லாம் மீட் பண்ணுவோம். அண்ட் தென் பாய்.